பிரியமானவர்களே, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற சத்தியத்தை வலியுறுத்துவதற்காக பவுல் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை உதாரணமாக கொடுத்தார். தொடர்ந்து ஆகாரை குறித்தும் சாராளை குறித்தும் சொல்கிறார். இந்த சத்தியம் தொடர்ந்து 4 அதிகாரத்திற்குள்ளேயும் கடந்து செல்கிறது. இப்பொழுது நாம் இந்த புத்தகத்தின் மைய பகுதிக்கு வந்திருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு கவனமாக படிக்க வேண்டும். கலாத்தியர் 3:6. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இதே சத்தியத்தை ஆதியாகமம் 15:6 இவ்விதமாய் வாசிக்கிறோம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இதே வசனம் ரோமர் 4:3 எடுத்தாளப்பட்டிருக்கிறது. இது ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் ஆரம்ப காலங்களை குறித்து குறிப்பிடுகிறது. விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுவதற்கு ஒரு உன்னதமான உதாரணம் ஆபிரகாம். பவுலப்போஸ்தலன் இந்த உதாரணத்தை ரோமருக்கு எழுதும் நிருபத்திலேயும் குறிப்பிடுகிறார். இங்கே கலாத்தியரிலேயும் அதை குறித்து தெளிவாய் எழுதுகிறார். ஆபிரகாம் நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் ஆபிரகாமுக்கு பின்னர் 400 ஆண்டுகள் கழித்தே இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆபிரகாம் விருத்த சேதனத்தின் நிமித்தம் நீதிமானாக்கப்பட்டான் என்றும் சொல்ல முடியாது. ஏனென்றால் விருத்த சேதனம் என்ற கட்டளையை பெற்றுக்கொள்ளும் முன்னதாகவே அவன் நீதிமானாக்கப்பட்டு விட்டான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் விசுவாசத்திற்கு அடையாளமாகத்தான் அவன் விருத்த சேதனம் செய்யும்படியாய் தேவன் கூறினார். இன்றைக்கு விசுவாசிகளுடைய விசுவாசத்திற்கு அடையாளம் என்ன? ஞானஸ்நானம். பிரியமானவர்களே, விருத்த சேதனமோ ஞானஸ்நானமோ யாரையும் ரட்சிக்காது. உள்ளான வாழ்க்கையிலே விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டதற்கு வெளி அடையாளம்தான் ஞானஸ்நானம். அதுபோல ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலேயும் விருத்த சேதனம். பவுலப்போஸ்தலன் இங்கே சொல்லுகிற ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் அனுபவம் ஆதியாகமம் 15 நாம் பார்க்கிற சம்பவம். லோத்துவையும் அவனுடைய கூட்டத்தாரையும் கிழக்கு தேசத்து ராஜாக்களின் கரங்களிலிருந்து ஆபிரகாம் மீட்டு கொண்டு வந்த பொழுது செருப்பிலே கட்டக்கூடிய ஒரு கயிறு கூட எனக்கு வேண்டாம் என்று கூறிவிட்டார். தேவன் ஆபிரகாமுக்கு காட்சி கொடுத்து சோதோம் குமர அரசர்களின் கரத்திலிருந்து நீ எதையும் வாங்காதது சிறந்ததுதான் என்பதை உறுதிப்படுத்தும்படியாக, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று கூறினார். ஆபிரகாம் மிகவும் நடைமுறையான ஒரு மனிதர். எனவே நேரடியாக தனது உள்ளத்தின் எண்ணங்களை தேவனோடு பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். இன்று நாமும் அவ்வாறு தான் செயல்பட தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆபிரகாமின் பதில் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 15:2 அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தராயிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர் கொடுத்த பதில் என்ன? ஆபிரகாமே, அதை குறித்து நீ என்னிடத்தில் பேசியது மிகவும் மகிழ்ச்சிதான். உன்னிடத்தில் ஒன்று நான் கூற விரும்புகிறேன் என்று பேச துவங்குகிறார். தேவன் ஏற்கனவே ஆபிரகாமிடத்தில் அவனுடைய சந்ததி கடற்கரையின் மணலத்தினையாக வானத்து நட்சத்திரங்களின் எண்ணிக்கைக்கு தக்க இருக்கும் என்று கூறியிருக்கிறார். வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களின் எண்ணிக்கையை எவருமே எண்ணி முடியாது. எந்த ஒரு தொலைநோக்கியை வைத்து நீங்கள் பார்த்தாலும் தேவனுடைய சிருஷ்டிப்பின் ஒரு சிறிய பகுதியைத்தான் நாம் பார்க்க முடியும். தேவன் அவ்வாறு சொன்னதற்கு ஆபிரகாமுடைய பதில்தான் விசுவாசம். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பிரியமானுள்ளே, இந்த சம்பவம் என்னுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் இன்று தொடர்புடையதாக இருக்கிறதா? நிச்சயமாக இன்று என்னையும் உங்களையும் பார்த்தும் தேவன் கூறுகிற காரியம் என்ன? என்னுடைய ஒரே பேரான குமாரன் உங்களுக்காக மரித்திருக்கிறார், அவரை நீ விசுவாசிப்பாய் என்றால் அழிந்து போகப் போவதில்லை, நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்று சொல்லுகிறார். நாம் சொல்ல வேண்டிய பதில் என்ன? ஆமேன் என்று தான் சொல்ல வேண்டும். நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறீர்களா? அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அப்படி செய்வீர்கள் என்றால் நீங்களும் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுவீர்கள். இதைத்தான் ஆபிரகாமும் செய்தார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். அந்த நேரத்திலே அவனை நீதிமான் என்று கர்த்தரும் அறிக்கை செய்தார். ஆபிரகாமுடைய செயலினாலா? இல்லை, ஆபிரகாமுடைய செயல்கள் குறைவுள்ளவைகளாகத்தான் இருந்தன. தேவனிடத்திலே கொடுப்பதற்கென்று எந்த பரிபூரணமும் ஆபிரகாமிடத்திலே இல்லை. அந்த குறிப்பிட்ட காலத்திலே ஒரு பரிபூரணம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டாலும் ஆபிரகாமுடைய விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டபடினாலே அவர் கர்த்தருக்குள் பூரணமடைந்தார். இதுதான் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுதல் என்பது. தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்பட்டவராய் ஆபிரகாம் நின்றார். அடுத்ததாக ஆபிரகாம் தேவனிடத்தில் என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்கு எழுதி கொடுக்க முடியுமா என்பது போல கேட்கிறார். என்னையா சொல்கிறீர்கள்? நான் எத்தனை முறை
இந்த வேத பகுதியை வாசித்திருக்கிறேன். ஆபிரகாம் ஒரு முறையும் இவ்வாறு சொல்லவில்லையே என்று யோசிக்கிறீர்களா? ஆதியாகமம் 15:7 கவனியுங்கள். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு ஆபிரகாம் என்ன சொன்னார்? அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். இந்த வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், ஐயா, அதை கொஞ்சம் எழுதி கொடுக்க முடியுமா என்பதுதான் கேள்வி. நீங்கள் சொல்லலாம், கொஞ்சம் பொறுங்கள், அப்படி எதுவும் இங்கே சொல்லப்படவில்லையே என்று கேட்கலாம். பிரியமானுள்ளே, அதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது. அதற்கு அவர், 3 வயது கிடாரியையும், 3 வயது வெள்ளாட்டையும், 3 வயது ஆட்டுக்கடாவையும், 1 காட்டு புறாவையும், 1 புறா குஞ்சியையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அந்த நாட்களிலே ஜனங்கள் இவ்வாறு தான் ஒருவருக்கொருவர் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். எரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகத்திலேயும் எரேமியா 34:18 இந்த பழக்கத்தை குறித்து நீங்கள் பார்க்கலாம். அந்நாட்களிலே யாராவது இப்படி உடன்படிக்கை செய்வார்கள் என்றால், அதாவது ஒரு மனிதர் நான் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கும் பொழுது, அடுத்தவர் நானும் இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் செய்வேன் என்று ஒப்புக்கொள்ளும் பொழுது, அவர்கள் ஒரு மிருகத்தை 2 வெட்டி ஒன்றை வலதுபுறமும் மற்றொன்றை இடதுபுறமும் வைப்பார்கள். பின்னர் 2 கைகோர்த்தவர்களாக அந்த 2 துண்டுகளுக்கும் நடுவாக நடப்பார்கள். இதுதான் அவர்கள் செய்த உடன்படிக்கையை உறுதி செய்யும் அடையாளம். எனவே இப்பொழுது ஆபிரகாம் இந்த பலிக்கான மிருகங்களை எல்லாம் ஆயத்தம் செய்து காத்து கொண்டிருந்தார். ஒரு நாள் முழுவதும் காத்து கொண்டிருந்தார். பறவைகள் அந்த பலியின் மேலே இறங்கி சாப்பிட முற்பட்டது. அவைகளை ஆபிரகாம் துரத்தி கொண்டே இருந்தான். தேவன் ஆபிரகாமை சந்திக்க நேரம் பிந்திவிட்டது. நடந்தது என்ன பாருங்கள், 12 சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. ஆபிரகாம் கையெழுத்து போடும் நேரத்திலே அயர்ந்த நித்திரை செய்து கொண்டிருந்தார். தேவனே ஆபிரகாமை தூங்க செய்தார் என்றும் சொல்லலாம். காரணம் என்ன? பலி துண்டுகளுக்கு இடையே ஆபிரகாம் தேவனோடு நடக்க வேண்டியதில்லை. அதாவது ஆபிரகாம் எந்த ஒரு காரியத்தையும் தேவனுக்கு வாக்கு பண்ண வேண்டிய அவசியமில்லை. இப்பொழுது புரிகிறதா? தேவன்தான் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார். எனவேதான் சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. தேவன் செயல்பட துவங்கினார். ஆதியாகமம் 15:17 சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு, இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்னி ஜுவாலையும் தோன்றின. பலிகளுக்கு இடையிலே ஆபிரகாம் தேவனோடு நடந்து செல்லவில்லை. ஆனால் தேவன் பலிகளுக்கு நடுவாக கடந்து சென்று தன்னுடைய உடன்படிக்கையை உறுதி செய்தார். ஆபிரகாம் செய்ய வேண்டியதெல்லாம் தேவன் கொடுத்த வாக்கை விசுவாசிக்க வேண்டும். இந்த உடன்படிக்கையானது ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் மேலே வைக்கப்படவில்லை. அதாவது ஆபிரகாம் ஒவ்வொரு நாள் ராத்திரியிலேயும் ஜெபித்தால் ஆண்டவர் அதை கொடுப்பேன் என்று சொல்லவில்லை. ஒரு நாள் அதை குறித்தவன் ஜெபிக்க மறந்து போகலாம். அப்படி செய்தால் அந்த உடன்படிக்கையிலே எந்த பயனும் இல்லை. எனவே தேவனே சகல காரியங்களையும் வாக்கு பண்ணுகிறார். அவரே உடன்படிக்கை செய்கிறவராய் செயல்பட்டார். இந்த உடன்படிக்கையானது தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை சார்ந்திருக்கிறது. நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, 2000 முன்னதாக இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காகவும் உங்களுடைய பாவத்திற்காகவும் சிலுவையிலே மரிக்கும்படியாக கடந்து சென்றார். ஒவ்வொரு நாளும் நீ ஒரு குறிப்பிட்ட ஜபத்தை சொல்ல வேண்டும் என்று தேவன் நம்மிடத்திலே கேட்கவில்லை. அல்லது நீ ஒரு நல்ல பிள்ளையாக இருந்தால் நான் உன்னை ரட்சிப்பேன் என்றும் தேவன் சொல்லவில்லை. உங்களுக்காக மரித்த தேவனுடைய ஒரே பேரான குமாரனை நீங்கள் விசுவாசித்தால் போதும் என்று சொல்கிறார். அவர்தான் நம்மோடு உடன்படிக்கை செய்கிறார். அவரே நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் நிச்சயம் உங்களையும் ரட்சிப்பார். இதுதான் புது உடன்படிக்கை. பிரியமானவர்களே, பழைய உடன்படிக்கையை அவர் ஆபிரகாமோடு கூட செய்தார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு ஆமேன் என்று கூறினான். ஆபிரகாமுடைய விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இன்றும் தேவன் நம்மை பார்த்து கேட்பதும், என்னுடைய ஒரே பேரான குமாரன் உனக்காக சிலுவையிலே மரித்ததை நீ விசுவாசிக்கிறாயா? அதை நீ விசுவாசிப்பாய் என்றால் நீ ரட்சிக்கப்படுவாய். எத்தனை மகத்துவமான காட்சி இது இல்லையா? கலாத்தியர் 3:7 ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படும் முன்னதாகவே தேவன் ஆபிரகாமுக்காக இதை செய்தார். ஆபிரகாமுடைய சிறந்த கிரியைகளின் நிமித்தமாக தேவன் இந்த உடன்படிக்கையை ஆபிரகாமோடு செய்யவில்லை.
நீ என்னை விசுவாசிப்பாய் என்றால் உனக்காக நான் இதை செய்கிறேன் என்று கூறினார். எனவேதான் ஆபிரகாம் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் என்றான். பிரியமானுள்ளே, ஒரு உறுதியான அஸ்திவாரத்தின் மேலே உங்கள் விசுவாசம் இருக்க வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஆனால் அருமையானவர்களே, நீங்கள் தேவன் அண்டை வருவீர்கள் என்றால் அவரை பூரணமாய் விசுவாசிக்கிறவர்களாய் வர வேண்டும். அவர் உங்கள் இருதயத்தின் வாசல் அண்டையிலே நிற்கிறார். அதற்கு மேல் அவர் வர முடியாது. கதவை உடைத்து கொண்டு எந்த இருதயத்திற்குள்ளும் அவர் செல்கிறவர் அல்ல. அவர் உங்கள் இருதய கதவை தட்டி கொண்டு தான் உங்களோடு பேசுகிறார். இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 இவ்விதமாய் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவான். விசுவாசத்தினாலே நீங்கள் தான் உங்கள் இருதய கதவை திறக்க முடியும். நீங்களும் நானும் கர்த்தராய் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது விசுவாசத்தினாலே ஆபிரகாம் ரட்சிக்கப்பட்டது போலவே நாமும் ரட்சிக்கப்படுகிறோம். கலாத்தியர் 3:8 பாருங்கள். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. புரிகிறதா? புறஜாதியான மக்களை தேவன் விசுவாசத்தினாலே தான் நீதிமானாக்கப் போகிறார் என்பதை வேதம் முன்னாக கண்டு உனக்குள்ளே சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு முன்னதாகவே அறிவித்து விட்டது. பிரியமானவர்களே, ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்கே எந்த நச்சையிலும் இல்லாமல் விசுவாசம் மாத்திரமே போதும் என்று தேவன் சொல்லும் பொழுது நாம் ஏன் வித்தியாசமான காரியத்தை செய்ய நினைக்க வேண்டும்? ஆபிரகாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்ததினாலேயோ வேறு நற்செயல் எதையும் செய்ததினாலேயோ தேவன் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கவில்லை, விசுவாசத்தினாலே தான் அதை கொடுத்தார். அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் நியாயப்பிரமாணத்திற்கு நேராக, கிரியைகளுக்கு நேராக விசுவாசத்தை விட்டு திரும்ப வேண்டும் என்று கேட்கிறார். 8 இறுதியிலே ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது என்று பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு யார் சுவிசேஷத்தை முன்னறிவித்தது? எப்பொழுது அவர் அதை செய்தார்? ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் இறுதி பகுதிக்கு வரும்பொழுது ஆதியாகமம் 22 அதை குறித்து நாம் பார்க்கலாம். அதாவது ஈசாக்கை தேவனுக்காக அவர் பலியாக கொடுத்த பொழுது. பலியாக கொடுத்த பொழுது என்று நான் சொல்லும் பொழுது, ஐயையோ ஈசாக்கை பலியிடவே இல்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆம், பலியிடுவதற்கு சில வினாடிகளுக்கு முன்னர் தான் தேவன் அந்த பலியை நிறுத்தினார். தேவன் அதை தடுத்தராவிட்டால் அது நடைபெற்றிருக்கும். தேவனிடத்திலே தனக்கு விசுவாசம் இருக்கிறது என்பதை ஆபிரகாம் நிரூபித்து காட்டிவிட்டார். அதாவது ஈசாக்கை பலியிட்டாலும் மீண்டுமாக ஈசாக்கை உயிரோடு எழுப்ப முடியும் என்று ஆபிரகாம் விசுவாசித்தார். எபிரேயர் 11:19 நாம் அதை குறித்து பார்க்கிறோம். இப்பொழுது ஆபிரகாமுடைய விசுவாச செயலுக்கு தேவனுடைய பதிலை கவனியுங்கள். வாசிக்கிறேன். ஆதியாகமம் 22:15-18. கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக்கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இந்த நேரத்திலே தான் தேவன் ஆபிரகாமுக்கு நற்செய்தியை பிரசங்கித்தார். ஏனென்றால் ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தது தேவன் இயேசு கிறிஸ்துவை நமக்காக பலிபீடத்திலே வைத்ததற்கு ஒரு முன் அடையாளம். ஆபிரகாமுடைய குமாரனை தேவன் தப்பவிட்டாலும் தன்னுடைய சொந்த குமாரனை தேவன் தப்பவிடவில்லை. நம் எல்லாருக்காகவும் அவரை பூரணமாக ஒப்புக் கொடுத்தார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நாம் முக்கியமாக பார்க்க வேண்டும் என்று பவுலப்போஸ்தலன் விரும்புகிற காரியம், ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு பூரணமாய் கீழ்ப்படிந்தார். தேவன் கட்டளை கொடுத்த பொழுது தனது சொந்த குமாரனை பலியிட அவர் மனமுவந்து முன் வந்தார். நிறுத்து என்று தேவன் சொன்ன பொழுது அதை நிறுத்தினார். தேவனுடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். தன்னுடைய செயலின் நிமித்தமாகவும் தனக்கு தேவன் மேலே விசுவாசம் இருக்கிறது என்பதை நிரூபித்து காட்டினார். மீண்டுமாக ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். தேவன் அதை நீதியாக
எண்ணினார். சிலர் என்ன நினைக்கிறார்கள், ஆபிரகாமை குறித்து பவுலப்போஸ்தலன், ஆபிரகாம் விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்கிறார். ஆனால் யாக்கோபு 2:20 சொல்லும் பொழுது, வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டாமோ என்று யாக்கோபு சொல்கிறார். மேலும் 21 நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலிபீடத்தில் செலுத்தின போது கிரியையினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான் என்று கேள்வி எழுப்புகிறார். ஆனால் தொடர்ந்து யாக்கோபு சொல்லும் பொழுது, விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியையினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே என்று கூறுகிறார். ஜான் கால்வின் என்பவர் சொல்லும் பொழுது, விசுவாசம் மாத்திரமே ரட்சிக்கிறது, ஆனால் ரட்சிக்கும் அந்த விசுவாசம் தனியாக இருப்பதில்லை என்கிறார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், ரட்சிக்கும் விசுவாசமானது வல்லமை நிறைந்ததாய் இருக்கிறது. அந்த விசுவாசம் ஒரு மனிதனை செயல்களுக்கு நேராக, கிரியைகளுக்கு நேராக வழி நடத்துகிறதாயிருக்கிறது. எனவே யாக்கோபு நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை குறித்து இங்கே கூறவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். விசுவாசத்தின் கிரியைகளை குறித்து யாக்கோபு பேசுகிறார். அதாவது நற்செயல்களை விளைய பண்ணுகிற விசுவாசத்தை குறித்து அவர் பேசுகிறார். கிரியை உங்களை ரட்சிக்கும் என்று சொல்வது குதிரைக்கு முன்னாலே ஒரு வண்டியை வைப்பது போல் இருக்கிறது. ஆனால் இன்று சிலர் வண்டியின் மேலே குதிரையை வைக்கிறார்கள், அதாவது கிரியைகளின் மேலே தங்கள் நம்பிக்கையை வைக்கிறார்கள். இங்கே முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம், விசுவாசம் கிரியைகளுக்கு நேராக நம்மை வழிநடத்த வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவருடைய விசுவாசம் அவருடைய கிரியைகளுக்கு நேராக அவரை வழிநடத்தியது. தேவன் நம்முடைய இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமா இல்லையா என்பது அவருக்கு தெரியும். நாம் உண்மையான இருதயத்தோடு நாம் அவரை விசுவாசிக்கிறோமா என்பதும் அவருக்கு தெரியும். ஞாயிறு தோறும் ஆலயத்திற்கு செல்கின்ற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, உங்கள் விசுவாசம் உண்மை உள்ளதா? உங்களை கிரியைகளுக்கு நேராக அந்த விசுவாசம் வழி நடத்துகிறதா? திருச்சபையில் உள்ள மற்ற விசுவாசிகளை நீங்களே மாற்றலாம். உங்கள் அண்டை வீட்டுக்காரர்களை நீங்களே மாற்றலாம். ஏன் தேவன் மேலே உங்கள் விசுவாசத்தை வைத்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழக்கூடாது? பிரியமானவர்களே, நீங்கள் நடிக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவின் மேலே உங்கள் விசுவாசத்தை நீங்கள் வைக்கலாம். உங்கள் விசுவாச வாழ்க்கை உங்களிலே உன்னதமான கிரியைகளை வெளிப்படுத்தும். யாக்கோபு 2 கவனமாய் படிப்பீர்கள் என்றால், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்பதற்காகத்தான் இதை அவர் கூறுகிறார். ஆதியாகமம் 15 ஆபிரகாம் உண்மையான விசுவாசம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை தேவன் அறிந்துவிட்டார். யாக்கோபு கூறும் கிரியை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் அல்ல. ஆபிரகாமின் காலத்திலே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை, இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு 2:23 சொல்லும் பொழுது, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் சிநேகிதன் எனப்பட்டான் என்று கூறியிருக்கிறார். எனவே இந்த 2 வேத பகுதிகளையும் நீங்கள் கவனமாக படிப்பீர்கள் என்றால், இதில் எந்த விதமான எதிர்மறையான சத்தியங்களும் சொல்லப்படவில்லை. இரண்டு பேரும் ஒரே காரியத்தை தான் சொல்கிறார்கள். ஒருவர் ஒரு சம்பவத்திலே காணப்படும் விசுவாசத்தை முதலாவது பார்க்கிறார்கள், யாக்கோபு விசுவாசத்தை குறித்து இறுதியாக பார்க்கிறார். ஒருவர் விசுவாசத்தின் ஆணி வேரை பார்க்கிறார்கள், மற்றும் ஒருவர் விசுவாசத்தின் கனியை பார்க்கிறார். விசுவாசத்தின் ஆணி வேர்தான் விசுவாசம் மட்டுமே உங்களை ரட்சிக்கும் என்பது. ஆனால் அந்த விசுவாசமானது வாழ்க்கையிலே கிரியைகளை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே கிரியை காணப்பட வேண்டும். நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் என்பதற்கு உங்களுடைய வார்த்தைகள் மாத்திரமல்ல, உங்கள் நடக்கைகள் தான் உண்மையான ஆதாரமாயிருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிற பலருடைய வாழ்க்கையிலே நாம் அன்பை பார்க்க முடிகிறதில்லை, சந்தோஷத்தை பார்க்க முடிகிறதில்லை, சமாதானத்தை பார்க்க முடிகிறதில்லை. ஆவியின் கனி இல்லாத ஒருவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் உண்மையாகவே தங்களுடைய இரட்சிப்பிற்காக தேவனை விசுவாசித்திருக்கிறார்களா என்பது சந்தேகத்திற்குரியதுதான். இரட்சிப்பிற்காக தேவனை விசுவாசிக்கிறவர்கள் அவரை போல வாழ தங்களை அர்ப்பணித்திருப்பார்கள். தூய ஆவியானவர் அவர்கள் மூலமாக வாழ அனுமதி அளிப்பார்கள். அப்பொழுது ஆவியின் கனியை அவர்கள் வாழ்க்கையிலே எல்லாரும் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் தந்து அவருடைய நாமத்தை நம்முடைய வாழ்க்கையிலேயும் மகிமைப்படுத்துவாராக. ஆமேன்.